கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் கர்நாடகாவின் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை வாக்கு செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவு காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பொதுமக்களும் ஆர்வமாக வாக்களித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருக்கிறார். தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக அவர் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை பதிவு செய்திருக்கிறார். சிக்கவுனில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பசவராஜ் பொம்மை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். கர்நாடக முதலமைச்சர் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிற நிலையில் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கர்நாடக மாநில தேர்தல் இன்று காலை சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியிருந்தது. இன்று மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தற்போது கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். சிகாகோன் தொகுதியிலே வேட்பாளராக அவர் போட்டியிடுகின்றார். சற்று முன்னதாக வாக்குச்சாவடி மையத்தினுடைய வாசலில் இருந்த கோயில் ஒன்றுக்கு சென்று தன்னுடைய குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்த பிறகு தற்போது கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை வாக்குச்சாவடிக்கு வருகிறந்து சிகாகோன் தொகுதியிலே வாக்களிக்கின்றார். இந்த தொகுதியினுடைய வேட்பாளராகவும் அவர் போட்டியிடுகின்றார். கர்நாடகாவை பொறுத்தவரை காங்கிரஸ், பாஜக மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் என்று மும்முனை போட்டி நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பசவராஜ் பொம்மை தற்பொழுது தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கின்றார். மேலும் கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவும் சற்று முன்னதாக தன்னுடைய வாக்கினை சிகாரிபுரா தொகுதியிலே பதிவு செய்திருந்தார். அவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு பதிவு செய்த பிறகு தனது மகன் அவரும் எடியூரப்பாவினுடைய மகனும் விஜயேந்திராவும் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அவருடன் சென்று அவர் சாமி தரிசனம் செய்திருந்தார். ಕರ್ನಾಟಕದ ಈ ಬಾರಿ ಚುನಾವಣೆ ಒಂದು ಕಡೆ ಅಭಿವೃದ್ಧಿ, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಸುಳ್ಳು ಪಳ್ಳು ವ್ಯರ್ಥ ಆರೋಪಗಳ ಒಂದು ಚುನಾವಣೆ. ಜನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೆನಪಿದೆ, ಕಳೆದ ಬಾರಿ ಅವರು ಏನು ಒಂದು ಮ್ಯಾಂಡೇಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದರು, ಅದರಲ್ಲಿ ಅತಿ ಹೆಚ್ಚು ಸ್ಥಾನ ನಮಗೆ ಬಂದರೂ ಕೂಡ ಅಪವಿತ್ರವಾಗಿರುವಂಥ ಮೈತ್ರಿಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಸರ್ಕಾರ ನಡೆಸೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗದಿದ್ದಾಗ ಮತ್ತೆ ಆ ಜವಾಬ್ದಾರಿ ಬಿ ಜೆ ಪಿ ಮೇಲೆ ಬಂತು. ಕೋವಿಡನ್ನು ಅತ್ಯಂತ ದಕ್ಷತೆ ನಿವಾರಣೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. ವ್ಯಾಕ್ಸಿನೇಷನ್ 100% ಕೊಟ್ಟಿರುವುದರಿಂದ ಇವತ್ತು ಆರೋಗ್ಯದ ಸುರಕ್ಷತೆ ಇದೆ. ಫ್ಲಡ್ಡಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಅತ್ಯಂತ ದಕ್ಷತೆ ನಿಭಾಯಿಸಿ ಅತಿ ಹೆಚ್ಚು ಪರಿಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವಂಥದ್ದು ರಾಜ್ಯ. ಅದು ಮನೆಗಳಿರ್ಬೋದು, ಬೆಳೆ ವಿಮೆ ಬೆಳೆ ಪರಿಹಾರ ಇರ್ಬೋದು, ಮತ್ತು ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವಂಥ ರಾಜ್ಯ ಕರ್ನಾಟಕ. ನಂತರ ಆರ್ಥಿಕ ಸುಧಾರಣೆಯನ್ನು ಮಾಡಿ ಇವತ್ತು ಹಲವಾರು ಜನಪರವಾಗಿರುವಂಥ ಯೋಜನೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. ಕೃಷಿಗೆ, ರೈತರಿಗೆ, ದುಡಿಯುವಂಥ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ, ದೀನ ದಲಿತರಿಗೆ, ಹಿಂದುಳು ವರ್ಗದವ್ರಿಗೆ, ಮಹಿಳೆಯರಿಗೆ, ಯುವಕರಿಗೆ ಹೊಸ ಹೊಸ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. ಮತ್ತು ಆರ್ಥಿಕ ಮೂಲಭೂತ ಸೌಕರ್ಯ